வெல்கம் வியூவர்ஸ். நாம இன்னைக்கு வீடியோல சிடி ஸ்கேனா என்ன, சிடி ஸ்கேனோட யூசஸ் என்ன, அண்ட் சிடி ஸ்கேனோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிடி ஸ்கேன் ஏ கம்ப்யூட்டரைஸ்டு டோமோகிராபி ஸ்கேன்ஸ் கம்பைன் ஏ சீரீஸ் ஆஃப் எக்ஸ்ரே இமேஜஸ் டேக்கன் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ் அரௌண்ட் யுவர் பாடி. ஓகே, டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல எக்ஸ்ரேஸ் செலுத்தி அதை இமேஜை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு இமேஜ் சோர்ஸ்க்கு பேர் தான் சிடி ஸ்கேன். ஓகேவா? சிடி ஸ்கேன் டன் வித் டயக்னோஸ் மசில் அண்ட் போன் டிசார்டர் சச்சஸ் போன் டியூமர்ஸ் அண்ட் ஃபிராக்சர். சிடி ஸ்கேனை வச்சு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, மசில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அதாவது தசை அண்ட் எலும்பு இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம போன்ல எலும்புகளில் கட்டி இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணலாம், அண்ட் ஃபிராக்சர் இருந்துச்சுனாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்க கேட்கலாம், ஏன் சிடி ஸ்கேன் பண்ண எக்ஸ்ரே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்ரே வந்து போனுக்குள்ள ஊடுருவி போக முடியாது, ஆனா சிடி ஸ்கேன்ஸ் வந்து போனுக்குள்ள ஊடுருவி என்ன இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். ஓகேவா? பின் பாயிண்ட் ஆஃப் தி லொகேஷன் ஆஃப் டியூமர் இன்ஃபெக்ஷன் ஆஃப் பிளட் கிளாட், என் கரெக்டா அக்யூரேட்டா எந்த இடத்துல அந்த டியூமர் இருக்கு, பிளட் கிளாட் இருக்கு அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் இந்த சிடி ஸ்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து கைடு ப்ரொசீஜர் சர்ஜரி பயாப்சி அண்ட் ரேடியேஷன் தெரப்பி. ஓகே, என்ன என்ன கைட்ஸ் கொடுக்க அப்படின்னா, சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் பயாப்சி பண்ணணுமா தேவையில்லையா, ரேடியேஷன் தெரப்பி இதுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிடி ஸ்கேன்ஸ் மூலமாவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டிடெக்ட் மானிட்டர் டிசீஸ் அண்ட் கண்டிஷன் சச்சஸ் கேன்சர் ஹார்ட் டிசீஸ் லங் நாடுல்ஸ் அண்ட் லிவர் மசஸோ. அது எந்த இடத்துல டிசீஸோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இருக்கு அப்படின்னா அது என்ன, அது அது எந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லி சிடி ஸ்கேனை வச்சே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடலாம் அப்படின்றாங்க. டிடெக்ட் இன்டர்னல் இன்ஜுரிஸ் அண்ட் இன்டர்னல் பிளீடிங்ஸ், உடம்புக்குள்ளேயே ஏற்பட்ட காயங்களாக இருந்தாலும் சரி, ரத்த கட்டு கசிவு அந்த மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த சிடி ஸ்கேன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம யூசஸ்ங்கிற மாதிரி படிச்சிட்டோம். இப்போ இந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறதுனால இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சிடி ஸ்கேன் யூஸ் எக்ஸ்ரேஸ் which produce ionizing radiation. Research shows that kind of radiation may damage your DNA, lead to cancer, but it's the risk very small. அதாவது நம்ம எக்ஸ்ரேஸ் சிடி ஸ்கேன்ஸை எடுக்கும்போது வரக்கூடிய எக்ஸ்ரே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க டிஎன்ஏவை பாதிக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக டிஎன்ஏ பாதிக்கிறதுனால கேன்சர் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி எடுக்கிறதுனால ஒன்றாகாது. கண்டினியூஸாக அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டினியூஸாக டிஎன்ஏ டேமேஜ் ஆனால் தான் அந்த கேன்சர் வரும். ஸோ இது ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பட் ரேடியேஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் அப் யுவர் லைஃப் டைம். ஆனால் இந்த ரேடியேஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு தடவை எடுக்க எடுக்க நம்ம உடம்புல ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் பீப்புள் ஆர் அலர்ஜிக் டு த கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல்ஸ் இஃப் லீட் டு லிச்சினஸ் ஆர் அதர்ஸ். ஒருவேளை சிடி ஸ்கேன் எடுத்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு என்ன இருக்குன்னா அலர்ஜி இருக்கும். எந்த மாதிரி அலர்ஜினா, ஒரு மாதிரி ரேஷஸ் இல்லைன்னா இச்சினஸ் அரிக்கிறது, ரேஷ் வர்றது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் சொல்றாங்க. இஃப் யூ ஹேவ் டயபெட்டிஸ் ஆர் டேக்கிங் த ட்ரக் மெட்ஃபார்மின் டு யூ ஸ்டாப் யுவர் மெடிசன் கோ ஃபார் தி ஸ்கேன். இந்த ஸ்கேனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டயாபெட்டிஸ் பேஷண்டா இருந்து மெட்ஃபார்மிங்கிற மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சிடி ஸ்கேன் போறதுக்கு முன்னாடி அதை அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மெடிசன் எடுத்துக்காம தான் நீங்க சிடி ஸ்கேன் எடுக்க போனோம். கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அல்தோ இட்ஸ் ரேர் கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல் கேன் லீட் கிட்னி ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதில் யூஸ் பண்ணக்கூடிய டை மெட்டீரியல்ஸ் கூட நமக்கு என்ன கிட்னி ப்ராப்ளம்ஸை உருவாக்கக்கூடும். இது எல்லாமே டாக்டரோட அலோன்ஸ் அறிவுறுத்தலின் பேர் தான் நம்ம வந்து சிடி ஸ்கேன் எடுக்கவே போகணும். என்னென்ன டேப்லெட் எடுத்துக்கிறோம், என்னென்ன நமக்கு அலர்ஜி கண்டிஷன் இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு டாக்டரோட அறிவுறுத்தலின் படி தான் நம்ம சிடி ஸ்கேன் எடுக்க போகணும். ஓகேவா? பிரெக்னென்ட் லேடிஸ் டு நாட் அலோடு தி ஸ்கேன் பிகாஸ் த ஏர் ஃபீட்டல் கேன் டிஃபெக்ட் டு தி ஸ்கேன். ஓகே, பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க வயிற்றில் இருக்க கரு வந்து இந்த எக்ஸ்ரேஸ்னால பாதிக்கப்படும். அந்த இன்ஃபேண்ட் வந்து ஒரு டிஃபெக்ட் உள்ள இன்ஃபேண்டா பிறக்கக்கூடும் அப்படின்னு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து சொல்லுது. ஓகே, நம்ம இந்த வீடியோல சிடி ஸ்கேனா என்ன, சிடி ஸ்கேனோட யூசஸ் என்ன, அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.